ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான உள்ள பணம் சம்பாதிக்கிறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணுறேன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நான் பார்த்தேன், நான் நேற்று ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தமான ஒரு புக்கு படித்தேன். நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்குள்ளே அச்சீவ் பண்ண நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான புக்ஸ் வந்து ரெகுலராக படிக்கிற மூலமாக உங்களால் வந்து நாலேஜை வளர்த்துக்க முடியும். இந்த புக்ஸ் படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்மள மாதிரியான நாலேஜபிள் யூடியூப் சேனலை பார்க்குற மூலமாகவும் நீங்கள் அந்த நாலேஜ் வந்து கெட் பண்ண முடியும். அந்த புக்கோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப் லைனில் பணம். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் அந்த புக்கை படித்தேன், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ரொம்ப ரொம்ப சின்ன புக்கு, ஆனால் அந்த புக்கில் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசு. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை மூலமாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கதையில் சொன்ன கேரக்டரோட நேம் வேறு. இப்போ நம்ம அந்த கதை வந்து யூஎஸ் பேஸ் பண்ணியிருக்கோம், நான் இப்போ இந்தியா பேஸ் பண்ணி சொல்கிறனால அந்த கதையோட கேரக்டர் நேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா விவேக் அண்ட் விக்னேஷ்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் என்னென்னா வாழ்க்கையில் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதாவது நிறையா பணம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, முடியலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த உங்கள் இருக்க கிராமத்தில் இருந்து ஒரு வேலை வாய்ப்பு வருது. என்ன வேலைன்னா அந்த கிராமத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆற்று ஒன்று இருக்குது, அந்த ஆற்றுலேருந்து தண்ணியை கொண்டு வந்து இந்த கிராமத்தில் கொண்டு வந்து தரணும், அதுதான் அவங்களோட ஜாபு. அந்த இதுலேருந்து ஒரு வாளியை கொண்டு வந்து தந்தால் அவங்களுக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி டெய்லி அவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாளி கொண்டு வர முடியும், 1000 ரூபாய் கிடைக்கும், இதுதான் அவங்களோட ஜாப்பு. முதல் நாள் இந்த வேலையை விவேக் அண்ட் விக்னேஷ் ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க. இந்த விவேக் உடனே நினச்சிட்டாரு, ஆகா இது சூப்பர் வேலை, இந்த வேலையை வந்து நம்ம பணக்காரனாக்கிற அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் விக்னேஷ் வந்து டேய் இது வந்து நமக்கு வந்து காலம் பூரா அதை செய்ய முடியாது, அதனால் எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது, நம்ம இந்த ஆற்றுலேருந்து நம்ம இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் லைன் ஃபிட் பண்ணுவோம், அந்த மூலமாக வந்து இந்த கிராமத்துக்கு பணம் தண்ணி கொண்டு வரலாம், நமக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விவேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் கொத்து வரல, இல்லைடா எனக்கு இதுதான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளானே செய்கிறாரு. விக்னேஷ் இப்போ பார்க்குறாரு, அவர் என்ன முடிவு பண்ணார்னா இவர் வரலன்னா பரவாயில்ல நம்மளே பண்ணுவோம் சொல்லிட்டு இவர் அந்த வாளியில் தண்ணி கொண்டு வந்துட்டு மீதி நேரம், அதாவது பாதி நேரம் தண்ணியில் வாளியில் தண்ணி கொண்டு வர்றாரு, மிச்சம் இருக்க நேரம் வந்து இந்த பைப் லைன் போகிற வேலையை பார்ப்பாரு, ப்ளஸ் வந்து வீக்கெண்ட்ஸில் இந்த வேலையை பார்ப்பாரு. இவர் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காரு, மொதல் 6 மாதத்துக்கு எந்த ரிசல்ட்டுமே தரல. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பைப் லைனை ஃபிட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுலேருந்து ஊருக்கு வந்து பைப் மூலமாகவே பணம் கொண்டு வந்துட்டார். இன்னும் பார்த்தோன்னா விவேக்கு டெய்லி வாளியில் தண்ணியை கொண்டு வந்துக்கிட்டே கொட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ விக்னேஷ் இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால அந்த விவேக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு. இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம எல்லாமே விவேக் மாதிரி தான் இருக்கோம். விவேக் என்ன பண்ணுறாரு, டெய்லி அந்த வாளின்ற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலை, டெய்லி வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், மாதம் முடியுது, அந்த வேலை பணத்தை வந்து செலவாயிடுது. நீங்கள் ஒரு டாக்டராக இருங்க, வக்கீலாக இருங்க, இன்ஜினியருங்க, யார் வேணா இருங்க, டெய்லி உங்களோட வாளி வந்து மாதம் மாதம் காலியாகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த இது பண்ணுறப்பதாக நீங்கள் வாளியை வந்து இந்த மோட்டர் பைப்பை எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த வாளி நிரப்புற வேலையை விடலை, அவர் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வாளியில் தண்ணியை கொண்டு போய் விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க டைம் மட்டும் தான் அவர் பைப் லைன் போட்டார். நீங்கள் இப்போ என்ன கற்றுக்கணும்னா, நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உடனே அந்த வேலையை குவைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பைப் போடணும் அவசியம் இல்லை, நீங்கள் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ண முடியும், அதாவது இந்த பைப்பு போடுறதுன்னு என்னென்னா நீங்கள் வேலை செய்யாத நேரத்தில் உங்களுக்கு எப்படி பணம் கிடைக்கணும் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்குதா அதுதான் அந்த பைப்புன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க என் லைஃப் வந்து சூப்பராக போகுது நல்லா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உங்கள் லைஃப் சூப்பராக போகிற டயத்தில் தான் அந்த பைப்பு போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிறைய பேர் இந்த வாலி தூக்கிற சொல்லுவாங்க, நான் வந்து டாக்டராக இருக்கேன் மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்க சொன்னாலும் நீங்கள் வந்து வாலியை தான் தூக்கி எடுத்துறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு சில வருஷங்கள் கழித்து உதாரணத்துக்கு ஒரு பல் டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷத்தில் அவங்களோட கையில் வந்து ஏதோ ப்ராப்ளம்னால அவங்க கையை வந்து அசைக்க முடியல, ஸோ அவங்களுக்கு வந்து வேலை போயிடுது, அப்போ வந்து அவங்களால அந்த வாலியை தூக்க முடியாது, ஒரு சம்பளம் கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் இந்த வாளியை தூக்குற டயத்தில் உங்களோட பைப்பை பில்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த வாளியை இது பண்ணுன்னு சொல்கிறாரு. இப்போ நவ டேஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் லைனில் இருக்கீங்களா, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, ட்ராப் செக்கிங் இருக்குது, யூடியூப்பில் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது. நீங்கள் எப்பயுமே ஒரே வேலையை மட்டும் நம்பியிருக்காதீங்க. இந்த புக்கோட அடுத்த இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் பைப் லைன் போடுறீங்கன்னா அந்த ஒரு பைப் லைனை மட்டும் நம்பியிருக்காதீங்க, குறைஞ்சது ஒரு 10 பைப்லைனாவது போடுங்க. ஏன் 10 பைப்லைனாக போடுறீங்கன்னு சொல்கிறாருன்னா அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு பைப் லைனில் ஒரு மோட்டார் ரிப்பேராக போடணும்னா இன்னொரு பைப் லைன்லேருந்து நமக்கு பணம் வரணும், அதாவது பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நிறைய எடுத்துக்கணும்னு சொல்கிறார். இந்த புக்கோட ஆத்தரோட அப்பா என்ன பண்ணுறாங்க, கியூபாவில் பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பணமும் காலியாகிடுச்சு. உதாரணத்துக்கு அந்த கியூவால் ஆட்சி மாறினதுனால அவரோட பணம் மொத்தமும் காலியாகிடுச்சு. அவர் அப்போ பண்ண தப்பு என்னென்னா பணத்தெல்லாம் கொண்டு போய் ஒரே இதில் ஃபோக்கஸ் பண்ணதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் இதில் என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே உங்களோட பணத்தை மொத்தமாக கொண்டு போய் ஒரே இடத்துல போடாதுன்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன வழி வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் போடுற பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் எடுத்துக்கிறோம், ஆனால் ஆரம்பத்தில் ரிசல்ட்டு தெரியாது. இதுதான் ஒரிஜினல் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னென்னா உதாரணத்துக்கு
ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தில் ரெண்டு வழியில் ஏறலாம். அது எப்படின்னா, நீங்கள் கீழேருந்து மேலே ஏறலாம், இல்லைன்னா உங்களோட விதையிலேருந்து நீங்கள் மேலே ஏறலாம். இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ கீழேருந்து மேலே ஏறல என்னென்னா, நிறையா ரிஸ்க் இருக்குது. நீங்கள் மேலே ஏறும்போது கீழே விழுந்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி இது. நீங்கள் விதையிலேருந்தே மேலே வரணுன்ற என்னென்னா, நான் சொன்ன அந்த பைப்லைன் போடுறது, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பைப்லைனில் பணம் இந்த புக்கில் தான் நான் படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக அந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிற பிரச்சனை இருந்ததுன்னா, கண்டிப்பாக நீங்கள் எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் மூலமாக எப்படி மணியை ஜென்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரியான யோசிக்கிறதுக்கு இந்த புக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த புக் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினான்ஸ் புக்குன்னு சொல்லுவேன். அதாவது நான் படித்ததில் ரிச் டேட் போடணும்னு ஒரு புக்கு படித்தேன், பணக்கார தந்தை ஏழை பெற்றிருந்தேன்னு. அந்த புக்குக்கு அப்புறம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஃபினான்ஸ் புக் இந்த புக்கு தான். இந்த புக்கை நீங்களும் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து மாறும் சொல்லிச்சு தோணுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். நீங்கள் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், மேக் மணி, ஆன்லைன் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தேன், கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த புக்கை படித்து முடிச்சுட்டு எனக்கு இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.